கோவை டைடல் பார்க்கில் மென்பொருள் நிறுவனங்கள் நிரம்பி வழியக்கூடிய நிலையில் அதற்கு போட்டியாக தனியார் ஐடி பார்க்களும் ஆங்காங்கே முளைத்து வருகின்றன. அது குறித்த ஒரு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தொழில் நகரமான கோவை பஞ்சாரைகள், இயந்திர உதிரி பாகங்கள், மோட்டார் பம்ப், கிரைண்டர் தயாரிப்பு என பல்வேறு தொழில்களில் முன்னிலை வகிக்கிறது. ஆலைகள் நிறைந்த கோவையில் அண்மை காலமாக மென்பொருள் நிறுவனங்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. குறிப்பாக பீளமேடு பகுதியில் 914,000 சதுர அடி பரப்பளவில் கட்டப்பட்ட டைடல் பார்க் வளாகம் முழுவதும் சிறிய மற்றும் பெரிய மென்பொருள் நிறுவனங்களால் நிரம்பி ஒழிகிறது. அதேபோல் 7 மாடிகளுடன் திறக்கப்பட்ட SBB டவர்ஸ் ஐடி பார்க், கீரநத்தம் பகுதியில் கட்டப்பட்ட KGISL ஐடி பார்க், KCT டெக் ஐடி பார்க், ரத்தினம் ஐடி பார்க் ஆகியவையும் மென்பொருள் நிறுவனங்களால் நிரம்பி உள்ளன. இதனிடையே விளாங்குறிச்சியில் 2,66,000 சதுரடி பரப்பளவில் எல்காட் நிறுவனம் அமைத்து வரும் ஐடி பூங்கா தற்பொழுது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் தற்போதே பல்வேறு மென்பொருள் நிறுவனங்கள் முன்பதிவு செய்து வருகின்றன. இவை தவிர கோவையில் வேறு சில இடங்களிலும் பல்வேறு மென்பொருள் நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. குறிப்பாக கடந்த ஓராண்டில் மட்டும் கோவையில் 50-க்கு மேற்பட்ட மென்பொருள் நிறுவனங்கள் தடம் பதித்துள்ளன. கோவையில் அதிக அளவிலான கல்லூரிகள் இருப்பதே இதற்கு காரணம் என கூறுகிறார் மனிதவள மேம்பாட்டுத்துறை அதிகாரி குணால். அப்ராக்சிமேட்டா இங்கே எனக்கு தெரிஞ்ச ஸ்டார்ட் அப்ஸ் மட்டுமே வந்து அரவுண்ட் எனிவேர் பிட்வீன் 60-100 ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குங்க. ஏன்னா நிறைய காலேஜஸ்ல இந்த இன்குபேட்டர் சென்டர்ஸ்ல இருக்கு. ஸோ அவங்க காலேஜஸே அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. இப்போ ஒரு சில காலேஜஸ்ல வந்து அங்கே ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒரு மினி கெஃபடேரியா மாதிரி ஆரம்பிச்சு நீங்க நடத்துங்கிற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இவங்க ஸ்டார்ட் அப்ஸுக்கு இன்னும் நிறைய ஃப்ரெஷ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. கோவையில் புகழ்பெற்ற கல்லூரிகளில் பட்டம் பெற்றவர்கள் சென்னை, பெங்களூரு போன்ற இடங்களுக்கு இடம்பெயர்ந்து வரும் நிலையில் பெரிய மென்பொருள் நிறுவனங்களின் படையெடுப்பு தொடங்கியுள்ளது. மெட்ரோ நகரங்களில் ஐடி நிறுவனங்களில் கிடைக்கும் அனைத்து வசதிகளும் கோவையிலேயே கிடைப்பதால் குடும்பத்துடன் இருந்தபடி வேலை செய்யும் சூழலை பலரும் விரும்புவதாக மென்பொருள் நிறுவன அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். பீப்புள் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரிங்க இது. ஒர்க் ஃப்ரம் ஹோமும் ஒர்க் அவுட் ஆகும், பட் கொஞ்சம் எஃபெக்டிவாகவும் ப்ரொடக்டிவாகவும் ஆகணும் அப்படின்னா நம்ம டே டு டே வந்து நம்ம மக்கள் கூட வந்து தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா தான் நம்மளால எஃபெக்டிவாக பிஸ்னஸை ரன் பண்ண முடியும். ஸோ சென்னைக்கே எல்லாரையும் திரும்ப வர வைக்கிறதா, இல்லை அவங்கவுங்க ஊர்லேயே ஒரு சின்ன சின்ன ஆஃபீஸஸ் செட் பண்ணி அவங்க அந்தந்த குறிப்பிட்ட பகுதியில் இருக்கிற மக்களை வந்து அங்கிருந்தே வேலை செய்ய வச்சோம்னா சந்தோஷமாக வேலை செய்வாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தின் அடிப்படையில் இப்போ எல்லாமே வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆகி வந்துட்டு இருக்காங்க. சென்னை, பெங்களூரு போன்ற இடங்களில் கிடைக்கும் அளவுக்கு கோவையில் சம்பளம் கிடைப்பதில்லை என கூறும் ஐடி ஊழியர்கள் வருங்காலத்தில் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். சேலரி இது பார்த்தோம்னா மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் இதுதான். பட் இன்னி அப்கமிங் டேஸில் வந்து எப்படி செக்டர்ஸ் எல்லாமே டெவலப் ஆகுதோ அதே மாதிரி சேலரி வைஸ்லையும் எல்லாமே எக்கனாமிக் வைஸ்லையும் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதாலருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அப்புறம் அதே மாதிரி தான் ஸோ நம்ம வெளி அதர் ஸ்டேட்ஸில் நம்ம இவ்வளோ இருக்கும் இங்கே கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்பேர் பண்ண வேணாம். அதே மாதிரி நம்ம இங்கே இருக்கிறதும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட். கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் நிறைந்துள்ள கோவையில் திறமைசாலிகளுக்கு பஞ்சமில்லை என்பதால் அவர்களை தங்களது இடங்களுக்கு அழைக்காமல் அவர்களது இடங்களை நோக்கி செல்வதை புதிய நடைமுறையாக ஐடி நிறுவனங்கள் கடைபிடிக்க தொடங்கியுள்ளன. ஏற்கனவே பல்வேறு தொழில்களின் அடையாளமாக விளங்கும் கோவை இதன் மூலம் ஐடி நிறுவனங்களுக்கும் ஏதுவான நகரமாக மாறி வருகிறது. மற்ற செய்திகளை ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.